குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் எக்ஸசைஸ் 1.1 வந்து தேர்ட் சம் பார்ப்போம். அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ரவுண்ட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் அப் டு த ஃபஸ்ட் பிளேஸ் ஆஃப் த டெசிமல். ஃபஸ்ட்டு பிளே டெசிமலோடைய ஃபஸ்ட் பிளேஸில் என்ன பண்ணுமா, அந்த வேல்யூ ரவுண்டப் பண்ணணுமா. இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் பார்ட்டு பார்த்தோம், ஹோல் நம்பரை ரவுண்டப் பண்ண சொன்னாங்க. இப்போ டெசிமல் பார்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ், டெசிமல் பார்ட்னா இதானே, இதில் ஃபஸ்ட் பிளேஸ் என்ன பண்ணணும், நம்பர் ரவுண்டப் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஷன் ஆகாமல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை தெரிஞ்சுங்க. ஹோல் பார்ட்டுங்கிறது வேறு, ஹோல் பார்ட்டுங்கிறது டாட்டுடைய லெஃப்ட் சைடில் உள்ளது. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இதில் வந்து டாட்டுடைய லெஃப்ட் சைடில் உள்ளது ஹோல் பார்ட்டு, டாட்டுடைய ரைட் சைடில் உள்ளது வந்து டெசிமல் பார்ட். டெசிமல் பார்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் இது, செகண்ட் பிளேஸ்னால் இது, இது ஒரு நம்பர் இருக்கலாம், தேர்ட் பிளேஸ்னா அடுத்தது, அப்படி தான் பார்க்கணும், ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 123.37 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் டெசிமல் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதுதான் என்ன பண்ணணும், நம்பர் ரவுண்டப் பண்ணணும். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், இதை ரவுண்டப் பண்ணணுமா, அதுக்கு முதல் நம்பரை பார்க்கணும். முதல் நம்பர் என்ன இருக்குது, 7 இருக்குது. 7ங்கிறது 5 விட அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கான்னு பாருங்கள், 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதோட ஒன்று ஆட் பண்ணணுமா, வாட் பண்ண என்னாயிரும், 123.4 வந்துடும், ஓகேவா. 123.4 வரும். அடுத்த நம்பர் பாருங்களேன், 19.99 இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் த டெசிமல் இதை ரவுண்டப் பண்ணணும். இதை ரவுண்டப் பண்ணணும், அதுக்கு முதல் நம்பரை பார்க்கணுமா. அப்போ முதல் நம்பர் பார்த்தா என்ன பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அப்போ 9 5 விட அதிகமாக இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா 0 மாறும். இந்த 1 நீங்கள் போட்டிங்கன்னா 19 ஒன்று ஆட் பண்ணால் 20 வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 20 வரும். ஆன்சர் எப்படி வரும், 20 வரும், ஓகேவா. ஸோ தேர்டு சம் பாருங்கள், 910 இருக்குது ஒரு நம்பர், 0.546 இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் த டெசிமல் அப்படின்னா 5 தான் இருக்குது. இந்த நம்பரை தான் என்ன பண்ணணும், நம்ம ரவுண்டப் பண்ணணும். அதுக்கு முதல் உள்ள நம்பரை பாருங்கள், இது 5 விட கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் நம்ம என்ன பண்ணாதில்லை, பண்ண போகிறதில்ல. அப்போ ஆன்சர் வந்து இப்படி வரும், ஓகேவா. ஆன்சர் வந்து இப்படி தான் வரும். ஸோ இந்த சம்மில் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு அந்த டெசிமல் நம்பருடைய ஃபஸ்ட்டு பிளேஸை ரவுண்டப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், டெசிமலோட ஃபஸ்ட் பிளேஸ் இதுதான், அதை ரவுண்டப் பண்ணணும். என்ன பண்ணணும், அதுக்கு முதல் நம்பரை நம்ம பார்க்கணும். முதல் நம்பர் வந்து 5 விட கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணி ஆன்சரை போடணும். ஒரு வேளை 5 விட கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், அது அப்படியே அந்த நம்பரை அப்படியே எடுத்து போட்டு என்ன பண்ணணும், நம்ம எழுத வேண்டியதான். ஸோ அடுத்த சம் பாருங்கள், ரவுண்ட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் அப் டு த செகண்ட் பிளேஸ் ஆஃப் த டெசிமல். ஒரு டெசிமலுடைய செகண்ட் பிளேஸை பார்க்கணும். இங்கே செகண்ட் பிளேஸை பாருங்கள், 5 இருக்குது. இதுதான் ரவுண்டப் பண்ணணும். அப்போ முதல் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணுமா, முதல் நம்பர் 5 இருக்குது. 5 விட எபோவாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ஒன்று ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ஆட் பண்ணி எழுதுனா என்ன வரும், நம்மளுக்கு 87.76 வருமா. இதோட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும், 6 தான் வரும். அடுத்த நம்பர் பாருங்கள், 301.513 இருக்குது. இதில் வந்து செகண்ட் பிளேஸுங்கிறதுனால அதுக்கு முதல் நம்பரை பாருங்கள், 3 இருக்குது, 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ ரிமைனிங் த சேம் நம்பர், அதே நம்பர் என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். அப்போ என்ன வரும் ஆன்சர், நம்மளுக்கு 301.51 வரும், ஓகேவா. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள், 79.997 இருக்குது. ஸோ இதில் செகண்ட் பிளேஸை ரவுண்டப் பண்ணணும். அப்போனா அதுக்கு முதல் நம்பரை பார்க்கணும். முதல் நம்பர் எப்படி இருக்குது, 5 விட அதிகமாக இருக்குது, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன ஆயிருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 00 வரும். இங்கே ஒன்று ஆட் பண்ணால் 18 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 18.00 வரும், ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸுக்கு ரவுண்டப் பண்ணணும். செகண்ட் டெசிமலுடைய செகண்ட் பிளேஸுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ரவுண்டப் பண்ணுறோம். செகண்ட் பிளேஸுக்கு ரவுண்டப் பண்ணால் அதுக்கு முதல் டிஜிட்டை பார்க்கணும். முதல் டிஜிட் 5 விட கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் சம்மில், ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் அப் டு த தேர்டு பிளேஸ் ஆஃப் த டெசிமல். டெசிமலுடைய தேர்டு பிளேஸை பார்க்கணும். இங்கே டெசிமலுடைய தேர்ட் பிளேஸ் என்ன இருக்குது, 0 இருக்குது. எந்த நம்பரை ரவுண்டப் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு முதல் நம்பர் 5 விட கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கும். 5 இருந்தால் சேம் தான், 5 விட கம்மியாக இருந்தால் சேம், 5 விட அதிகமாக இருந்தால் என்னது, 1 பண்ணி போகணும். இங்கே 3ங்கிறது 5 விட கம்மியாக இருக்கோ. ஸோ இந்த ரிமைனிங் இந்த சேம் நம்பர் என்ன பண்ணணும், நம்பர் ரைட் பண்ணணும், 24.400 அப்படின்னு. அடுத்து பாருங்கள், இதில் வந்து தேர்டு பிளேஸாக, தேர்டு பிளேஸ்னால் 4 வருமா. 4 ரவுண்டப் பண்ணால் அதுக்கு முதல் நம்பரை பார்க்கணும். 5 இருக்குது. 5 இருந்து என்ன பண்ணும், ஆட் பண்ணி, 1 ஆட் பண்ணி போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 1251.235. ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள், 61.002030 இருக்குது. ஸோ இதில் வந்து தேர்டு பிளேஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. தேர்டு பிளேஸ் வந்து 2. அதுக்கு முதல் நம்பர் என்ன இருக்குன்னா, 0 இருக்குது. 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரிமைனிங் இதே நம்பர் என்ன பண்ணணும், நம்ம ரைட் பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன வரும், 61.002 வரும்.
ஸோ இந்த மூணு சம்லையும் உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெசிமலுடைய ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கேட்குறாங்களா இல்லை செகண்ட் ப்ளேஸ் கேட்குறாங்களா தேர்டு ப்ளேஸ் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். எந்த ப்ளேஸ் கேட்குறாங்களோ அதுக்கு முதல் டிஜிட்டை நம்ம பார்க்கணும். முதல் டிஜிட் என்ன இருக்குது, ஃபையாக இருக்கா அல்லது ஃபைய விட அதிகமாக இருக்கா, ஃபைய விட கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபைய விட கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், அதே நம்பர் நம்ம ரைட் பண்ணிடலாம். ஒரு வேலை ஃபைய விட அதிகமாக போச்சு அது கம்மியாகிடுச்சுன்னா அப்படி அதே நம்பர், அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் பண்ணணும், அந்த நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ இதுதான் கோர் கான்செப்ட். இந்த சம்பளம் மூணு சம்பளம் ஏதாவது கோர் கான்செப்ட், நம்ம வேறு சம்பளம் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.